பூம் தத்புரு புருசாத வித்மகை தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா பூவும் ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சார் செல்வம் அப்படிங்கிறது எனக்கு நிறைய சேரணும் அப்படின்னா அதற்கு சுருக்கமான வழி என்ன ஒன்று அதே மாதிரி செல்வம் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த செல்வம் குறையாம இருக்கணும் இல்லையா ஒரு மனசாலுக்கு வெற்றி வாய்ப்புக்காக படக்கூடிய கஷ்டங்களை விட அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு படக்கூடிய கஷ்டம் அதிகமாக இருக்குதுங்கிற விஷயத்தை வந்து வெற்றியாளர்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்களும் வெற்றி பெறும்போது உணர்ந்துக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு அந்த வகையில் செல்வம் அப்படிங்கிறது சேர்ந்தது அப்படின்னா அந்த செல்வம் குறையாமல் இருக்கணும் அந்த செல்வத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்னும் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு செல்வமே இல்லாத பொழுது செல்வம் வேணும் வேணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் செல்வம் சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேரணும் இன்னும் கொஞ்சம் சேரணும் அதாவது வீடே இல்லாமல் வாடகைக்கு இருக்கும் பொழுது ஒரு வீடு இருந்தால் போதுமே நமக்கு வந்து ஒரு கையகலமாக ஒரு சின்ன வீடு இருந்தால் போதும்னு நினைப்போம் சின்ன வீடுன்னு நான் சொல்கிறது வந்து யதார்த்தமான சின்ன வீடு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஏற்றுக்கக்கூடிய சின்ன வீடு அந்த மாதிரி ஏழைக்கு தகுந்த ஒரு சின்ன வீடு இருக்குன்னு நினைக்கலாம் அதுவே வீடு அந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய வீடை வசதியாக இருந்தால் நல்லா இருந்துகிட்டு அப்படிங்கிற நம்ம வந்துட்டு இருக்கும் வசதியான வீடு கிடச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு வீடு தானே இருந்துகிட்டு இருக்குது வாடகைக்கு ஒரு வீடு

உங்களுக்கு செல்வ அமைப்பு இருந்தது அப்படின்னா நவகிரக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தது இருக்கிற ஒன்பது கிரகங்களில் ஒரு ஐந்து கிரகங்கள் உங்களுக்கு இருந்தது அல்லது கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானோ சனி பகவானோ ராகு ஏது பகவானோ உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நிரந்தரமாக அவர் செல்வந்தராக இருந்துகிட்டு இருப்பார் அவர் வந்து வற்றாத செல்வத்தை வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அனுபவிக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய நவகிரகம் கூட வந்து ஒரு மனுஷாலுடைய வாழ்க்கையில் எந்த மனுஷாலாக இருந்தாலும் ஒரு மனசாலுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் சுப நிகழ்வு சுப காரியம் நடக்கும் பொழுது அந்த சுப காரியத்தில் ஒரு தடையை கொடுத்து ஒரு சில அனுபவங்களை கொடுத்து கடைசியில் நல்ல முடிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் நவகிரகத்துக்கு உண்டான ஒரு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது ஆன்மீக சாஸ்திரப்படி நவகிரக சாஸ்திரப்படி திரும்பவும் சொல்கிறேன் ஒரு மனுஷாருடைய வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியத்தில் வந்து ஆரம்பத்தில் தடைகளை கொடுத்து அதற்கப்பறம் அனுபவங்களை கொடுத்து அதற்கப்பறம் முடிவில் வந்து நல்ல முடிவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நவக்கிரகத்துக்கு உண்டான சிறப்புங்கிற விஷயத்தை திரும்பவும் சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் அப்படி வந்து தடைகளை கொடுக்கக்கூடிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நல்ல முடிவை கொடுக்கக்கூடிய இந்த நவக்கிரகங்களுக்கு இதே நவகிரகங்களுக்கே ஒரு முறை வந்து கஷ்டம் வந்துச்சான் அப்படி கஷ்டம் வரும்பொழுது நவகிரகம் வந்து சிவபெருமான்கிட்ட வேண்டுதல் வைக்கும் பொழுது அப்போ சிவபெருமான் கேட்குறாரு ஒரு அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது ஒரு மனுஷருடைய ஆயுள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது வருஷம் இந்த மாதிரி எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலுமே உங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்ருக்குது உங்களுடைய ஆதிக்கத்தை வந்து அதாவது உங்களுடைய உங்களுடைய தலையீடு உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஆதிக்கத்தை வந்து ஏதாவது ஒரு நாளிகை விட்டுக் கொடுக்க முடியுமானு சிவபெருமான் கேட்டாரா அப்படி கேட்கும் பொழுது இவங்க வந்து அது மட்டும் முடியாது ஆனால் எங்களுடைய கஷ்டம் மட்டும் தீரணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க வந்து ஒரே மனதாக ஒன்பது கிரகங்களை கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் அப்படி ஒன்பது கிரகங்களை கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு நாளையாவது நீங்கள் உங்களுடைய ஆதிக்கத்தை விட்டு கொடுக்கும் பொழுது அல்லது அடுத்தவங்களுடைய செயல்பாட்டில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே போதும் அப்படி தலையிடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கஷ்டத்திலிருந்து விமோசனம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறங்கிறது சிவபெருமானுடைய விதியாக அறிந்திருந்ததுனால அப்படி கடைசி நேரத்தில் வந்து எந்த வழியும் இல்லாமல் நவக்கிரகங்கள் ஒத்துக்கிட்டு நான் வந்து குளிகை நேரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றரை மணி நேரத்தில் மானுட பிறவி என்று சொல்லக்கூடிய சாதாரண மனுஷால் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் நான் தலையிட மாட்டேன் அது நல்ல காரியமாக இருந்தாலும் நான் தடை பண்ண மாட்டேன் கெட்ட காரியமாக இருந்தாலும் தடை பண்ண மாட்டேன் எங்களுடைய தலையீடு இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை ஒட்டுமொத்த நவக்கிரகங்களும் ஒன்றாக சொல்லி அதற்கப்புறம் அந்த கஷ்டத்திலிருந்து விமோசனம் பெற்றதாக ஒரு புராணம் இருந்துட்டு இருக்குது இது புராண கதை இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இந்த புராண கதைகளை விட நான் பிறந்த கதை கஷ்டமா இருக்கு சார் எனக்கு செல்வம் சேர்வதற்கு சீக்கிரமா வழியை சொல்லுங்க சார் எதிர்பார்ப்பு உங்களுக்கு கேட்டிருக்கோம் இல்லையா அந்த வகையில் செல்வம் சேரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய இந்த குளிகை காலத்தில் நம்ம எல்லோரும் நல்ல நேரம் பார்க்குறோம் அதே மாதிரி யமகண்டம் பார்க்குறோம் ராகு காலம் பார்க்குறோம் குளிகை நேரத்தை வந்து நிறைய பேர் நம்ம கவனிக்கிறது இல்லை இந்த குளிகை நேரம் வரக்கூடிய அந்த ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் ஏதாவது சுப காரியம் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி பொருள் வாங்கக்கூடியது கடவுளுடைய அருளாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருளாக இருந்தாலும் சரி அல்லது தங்கமாக இருந்தாலும் சரி அல்லது செல்வமாக இருந்தாலும் சரி அல்லது சாமி படத்துக்கு முன்னாடி காணிக்கையாக செலுத்துகிற ஒரு ரூபாய் காயின்ஸாக இருந்தாலும் சரி இந்த குளிகை காலத்தில் வந்து ஒரு பொருள் வாங்கினீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அந்த பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் சாதாரணமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் பொழுது அந்த கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து கையில் காசு இல்லாத இருக்கும் பொழுது நம்ம புது டேபிள் சேர் வாங்க முடியல அப்படின்னா பழைய சேர் டேபிள் வாங்குறோம் இல்லையா அந்த பழைய சேர் டேபிள் கூட வந்து இந்த குளிகை காலத்தில் வாங்கி பாருங்க வெகு சீக்கிரமே நீங்கள் புதிய சேர் டேபிள் ஆடம்பரமான டேபிள் வாங்கக்கூடிய அற்புதம் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் சாதாரண வாட்ச் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது நூறு ரூபாய்க்கு இருக்குது ஐநூறு ரூபாய்க்கு ஐட்டம் இருக்கு ஏன் லட்சக்கணக்கில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்க விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருப்போம் அந்த வகையில் வந்து அந்த வாட்சு கூட நீங்கள் குளிகை காலத்தில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் வாட்சு அதாவது லட்சக்கணக்கான மதிப்புள்ள வாட்சு கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே இருந்துகிட்டு அதை நீங்கள் வந்து அடிப்படையில் காலங்களில் அனுபவத்தில் உணர முடியும் அதே மாதிரி வீட்டுக்கு ஏதாவது தங்கம் வாங்கணும் அப்படினாலோ அல்லது வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படினாலோ ஏன் குறிப்பாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படினாலோ அந்த சொத்து வந்து பதிவு பண்ண நேரம் அதாவது ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய நேரம் வந்து குளிகை காலமாக இருந்ததுன்னா அடுத்தடுத்த சொத்து வாங்கக்கூடிய சில பலபேர் சொல்லுவாங்க இல்லையா நான் வாழ்க்கையில் வந்து சொந்த வீடு வாங்கவும் நினைக்கவே இல்லைங்க ஒரு வீடு வாங்குறதுக்கு அங்கே எங்கேயும் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி இந்த வீட்டை வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ஆடம்பரமான இன்னொரு வீடு வாங்கிட்டேன் இந்த வீடு வாங்கின நேரம் அடுத்தடுத்து நான் சொத்து வாங்கிட்டு இருக்கிறேன் இந்த தோட்டம் வாங்கின நேரம் அடுத்தடுத்து நான் தோட்டங்கள் வாங்கிட்டு இருக்கிறேன் இந்த வண்டி வாங்கின நேரம் நான் அடுத்தடுத்து வண்டி வாங்கின வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் சாதாரண அதாவது ஓட்டுநராக உள்ளவங்க எல்லாம் சொந்தமாக டிராவல்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு வந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த குளிகை காலத்தில் வந்து ஒரு பொருள் வாங்குனீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கடவுளுடைய அருளோட நிறைய பொருள் வாங்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கே அல்லல் பட்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு ஒரு சொத்து வாங்கும் பொழுது அந்த சொத்து வாங்கக்கூடிய நேரம் குளிகை காலமாக இருந்ததுனால தான் இன்றைக்கி கொடைக்கானல் ஊட்டி போன்ற பெரிய பெரிய அமைப்புகளில் வந்து எஸ்டேட் போன்ற பெரிய பெரிய ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடிய தகுதி இந்த குளிகை காலத்தில் கிடைச்சதுங்கிற ஒரு உண்மையை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆறுதலாக மட்டுமல்ல ஆசைக்காக மட்டுமல்ல உண்மையோடும் நன்மையோடும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க எது எப்படி இருந்தாலும் செல்லம்னு கூப்பிட்டா அதை செல்லம்னு சொன்னோம்னா சின்ன வயசில் நல்லாயிருக்கும் ஆனால் செல்வம்னு தான் வளர்ந்த வயசில் நல்லா இருக்குங்கிற விஷயத்தை சொல்லி ஒரு மனுஷால் யாது கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்